போன கிளாஸ்ல வந்து நம்ம சந்தனக்கனும் அந்த வீரக்கனும் ஆரியக்கன் வந்து சாருதத்தனுடைய வண்டியில போயிட்டு இருக்கான். சாருதத்தனுடைய வண்டியை பார்த்த உடனே இது ஏதோ ஒரு வண்டி போறதே இதை நிறுத்தணும் அப்படின்னு வீரக்கன் சொல்றான். இது வந்து நிறுத்தரா நிறுத்திட்டு சந்தனக்கன் வந்து உள்ள போய் பார்க்கறான். ஐ மீன் அந்த வண்டியில ஏறி பார்க்கறான். அங்க ஆரியன் இருக்கான். உடனே வந்து சரணாகதோஸ்மின்னு சொல்றான். உங்ககிட்ட சரணாகத்தியை நான் அடையிறேன் அப்படின்னு சொல்கிறான். அபயம் சரணாகத்தஸ்ய. இது வரைக்கும் போன கிளாஸ்ல முடிச்சோம் இல்லையா? ஆரியகா தியஜதி கிள தம் ஜயஸ்ரீஹி ஜஹதி ச மித்ராணி பந்துவர்கஸ்ய பவதி சதோபஹாஸ்யோ யஹ கலு சரணாகதம் தியஜதி. தியஜதி கிள தயம் தம் ஜயஸ்ரீஹி ஜஹதி ச மித்ராணி பந்துவர்கஸ்ய. அதாவது சரணாகதம் தியஜதி, எந்த ஒரு புருஷனானவன் சரணாகதம்னு ஒத்த வந்து அடையறானோ அவனை வந்து எவன் வந்து விட்றானோ, எந்த ஒரு பர்சனானவன் அவனுக்கு சரணாகதி கொடுக்காம இருக்கானோ அவனுக்கு என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா, தியஜதி கீழ தம் ஜயஸ்ரீஹி தம் புருஷம், அதாவது யஹ புருஷா சரணாகதம் தியஜதி அந்த புருஷனை சக புருஷா தம் அந்த புருஷனை ஜெயஸ்ரீஹி தியஜதி கிள, லக்ஷ்மியானவள் விட்டுவிடுறா இல்லையா, விட்டுடுவோ. ஜஹதி ச மித்ராணி வந்து வர்க்கச்ச, மேலும் வந்து மித்ராணி ஃப்ரெண்ட்ஸும் பந்து வர்க்கங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஜஹதி ஜஹதினா பரித்தியஜதி, அவளும் விட்டுடுறாவனை. பவதி ச சதா உபாசியக, அவன் வந்து என்ன ஆயிடுறான்னா எப்பவுமே ஒரு சிரிப்புக்கு காரணமாக பரிகாசத்துக்கு காரணமாக ஆயிடுறான். எவன் ஒருத்தன் வந்து சரணாகதம்னு அடைஞ்சவனை எவன் ஒருத்தன் விட்டுடுறானோ அவன் வந்து மதவாளனுடைய பரிகாசத்துக்கு காரணம் ஆயிடுறான். புரியுதா? ஸோ இதான் இந்த இதில் வரும் இல்லையா, ராமாயணத்தில் வந்து விபீஷண சரணாகதிங்கிறது ஒரு பெரிய ஒரு இது. அவன் சரணாகதம்னு வந்து அடைஞ்சான், அவனுக்கு வந்து ராமர் வந்து இது கொடுத்தார். அவன் வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹிம் பீயிங் தி எனிமீஸ் பிரதர், இவன் ஏதோ வேவு பார்க்க வந்திருக்கானா அப்படின்லாம் அவர் யோசிக்கலை. புரியுறதா? சரணாகதம்னு வந்துட்டான், அதனால் வந்து இவனை வந்து நான் வந்து விடமாட்டேன், நான் வந்து இவனுக்கு வந்து சரணாகதி கொடுக்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு ராமாயணத்தில் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து தியஜதி ஜஹதி அப்புறம் பவதி தியஜதி திருப்பியும் இந்த மாதிரி பல ஆக்ஷன்ஸ் அட் த சேம் டைம், அதனால் இங்கே வந்து சமுச்சய அலங்காரம் சரியா, பல பல கிரியைகள் பல காரியங்கள் ஒரே சமயத்தில் வந்திருக்கிறதுனால இங்கே வந்து சமுச்சய அலங்காரம். அதுதான் அந்த ஒரு ஒரு சுபாஷிதம் ஒன்று வரும், யாந்தி நியாய பிரவருத்தஸ்திய திரியங்கோபி சகாயதாம் அபந்தானம் து கச்சந்தம் சோதரோபி விமுச்சதி அப்படின்னு விமுஞ்சதின்னுட்டும். அதாவது வந்து நியாய பிரவருத்தஸ்ய, நியாய வழியில் சத்து வழியில் ஒருத்தன் போனானா அவனுக்கு வந்து இது அது பேர் என்ன, மிருகங்கள் கூட சகாயத்தை ஹெல்ப் பண்ணோம். அபந்தானம் து கச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி, அந்நியாயமான மார்க்கத்தில் ஒருத்தன் போயிட்டான்னா சொந்த பிரதரே அவனை விட்டுடுவான். இதுக்கு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் ராமாயணம். தர்ம மார்க்கத்தில் போனதுனால ராமருக்கு சகாயத்தமாக குரங்குகள் வந்தது, வானரங்கள் வந்தது. அதர்ம மார்க்கத்தில் போனதுனால சொந்த பிரதரான விபீஷணனே விட்டுட்டு போயிட்டான். இது சரியா இருக்கணும் இந்த ஸ்லோகம். கதம் ஆரியகோ கோபாலதாரகஹ சேன வித்ராசிதஹ இவ பத்ரரதஹ சாகுனிகஸ்ய ஹஸ்தே நிபதிதஹ விசிந்த்ய ஏஷஹ அனபராதஹ சரணாகதஹ ஆர்ய சாருதத்தஸ்ய பிரவஹண மாரூடஹ பிராணப்ரதஸ்ய மே ஆயம் ஆர்ய 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 சர்விலகஸ்ய மித்ரம் அன்யதோ ராஜநியோகஹ தத்கிம் இதானீம் அத்ர யுக்தம் அனுஷ்டாதும் அதவா சாகுனிகஸ்ய ஹஸ்தே நிபதிதஹ. இந்த கோபாலதாரகனான இந்த ஆரியகன் இருக்கானே, இவன் எப்படி வந்து ஒரு 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 பறவையானது
சேன வித்ராசிதா, அந்த கழுகுனால ரொம்ப பயமுறுத்தப்பட்டு, ஓகே, பத்ரரதஹா, பத்ரரதஹம்னா பத்திரம்னா பக்ஷம், விங்ஸ், ரக்கைகள், பக்ஷ ஏவ வாகனம் எஸ்யா, சரியா, பத்திரத்தையே பக்ஷத்தையே தன்னுடைய வாகனமாக வச்சுருக்கிற அந்த பறவையானது எப்படி சேன வித்ராசிதா ஒரு கழுகு கிட்டேந்து பயந்துண்டு ஓ நல்ல வேகமாக போகிறது, அந்த கழுகு வந்து தன்னை பிடிச்சிருமோங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படி இருக்கிற அது கடைசியில் யார் கையில் போய் விழுந்தது அப்படின்னா ஷாகுனிகஸ்ய ஹஸ்தே நிபதிதா, சரியா, அதாவது ஷகுனானு ஹந்தி வியாதகா ஹண்டர், அந்த வேடன் கையில் போய் அது விழுந்துடுத்து. ஸோ வந்து இந்த ஆரியகன் ஆனவன் ராஜாங்கிற ஒரு கழுகுகிட்டேருந்து தப்பிச்சுண்டு, ஜெயிலேருந்து தப்பிச்சுண்டு இப்போ யார்கிட்ட வந்து விழுந்துட்டான்னா என்ன மாதிரி ஒரு வேட்டையாளிகிட்ட வந்துட்டான். புரியறதா உங்களுக்கு இந்த கம்பாரிசன்? ரிஆர்சி மார்க் பண்ணிக்கோங்க. கோபாலதாரகா சேனவித்ராசி தைவ பத்ரரதா ஷாகுனிகஸ்ய ஹஸ்தே நிபதிதா, ஒரு வியாதன் கையில் போய் மாட்டி நுடுத்து. ஏஷா அனபராதா ஷரணாகதா, அண்ட் மூரோவர் இவன் என்ன, இவன் வந்து அபராதி இல்லை, சரியா, அண்ட் ஷரணாகதன், அதாவது அபராதி இல்லைன்னா அவன் எந்த யாரையும் கொலை பண்ணியோ கொள்ளை அடிச்சியோ யாரையும் துன்புறுத்தியோ ஜெயிலுக்கு போகல, யாரோ ஒரு சித்தாதேசன் வந்து இவன் ராஜாவை ஆயிடுவான்னு சொன்னதில் இவனுடைய தப்பு என்ன இருக்குது? முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்லோகத்தில், பாக்யவசாத்து எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, இதில் வந்து என்னுடைய தப்பு என்ன இருக்குன்னு அவனே சொல்லிக்கிறான் இல்லையா ஆரியகன். அதே மாதிரி இதில் வந்து ஏஷகா அனபராதகங்கிற இடத்துல இவன் எந்த அபராதமும் பண்ணலை, யாரையும் வஞ்சிச்சோ திருடியோ அவன் ஜெயிலுக்கு போகல, ஓகே, அப்படி இருக்கிற இவன் அபராதி இல்லை. அண்ட் மோரோவர் என்ன, சரணாகதா, நான் வந்து அவனை பார்த்த உடனே என்கிட்ட சரணாகதம் அடைஞ்சிட்டான், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டான். அதுக்கப்புறம் என்ன, ஆரிய சாருதத்தஸ்ய பிரவகணம் ஆரூடக, ஆரிய சாருதத்தனுடைய பிரவகணத்தில் ஏறின்றிருக்கான். ஸோ இட் மீன்ஸ் தட் ஆரிய சாருதத்தன் இவனுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கானா என்ன அப்படிங்கிற ஒரு விசாரம் அவனுக்கு. அப்புறம் மோரோவர் என்ன, பிராணபிரதஸ்யமே ஆரிய சர்வீலகசிய மித்ரம், மேலும் இவன் யாருடைய ஃப்ரெண்டு அப்படின்னா சர்வீலகன், அந்த சர்வீலகன் எனக்கு என்ன ஆறு அப்படின்னா பிராணப்பிரதக, ஹீ சேவ்டு மை லைஃப், ஏதோ ஒரு கான்டெக்ஸ்டில் இந்த சந்தனகனுடைய லைஃபை வந்து ஜீவனத்தை வந்து அவன் ஏதோ ரட்சிச்சிருக்கான் அந்த சர்வீலகன்கிற அந்த திருடன். ஸோ அப்படி இருக்கிற அந்த சர்வீலகனுடைய மித்ரன் இந்த இவன் ஆரியகன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்நியதா ராஜநியோக, பட் நான் வந்து ஐ ஹவ் பீன் அப்பாயிண்டட் டு திஸ் ஒர்க் பை த கிங் இல்லையா. ஸோ எனக்கு ஒரு ஒரு சைடு சர்வீலக்கனுடைய ஃப்ரெண்டு, ஒரு சைடு வந்து அவன் வந்து அனபராதி சரணாகதா என்கிட்ட, அப்புறம் ஆரிய சாருதத்தினுடைய வண்டியில் ஏறியிருக்கான், இப்போ வந்து நான் இவனை பிடிச்சி கொடுத்தேன்னா நாட் ஒன்லி இவன் மாத்திரம் மாட்டிக்க மாட்டான், சாருதத்தனும் மாட்டிப்பான் இல்லையா. எவ்வளோ திருடுறது எவ்வளோ தப்போ அதுக்கு துணை போகிறதும் தப்பு இல்லையா. ஸோ இவன் திருடலை, இவன் வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சிருக்கிற ஒரு கைதிக்கு வந்து சாருதத்தன் வந்து சகாயம் கொடுத்துருக்காங்கிற மாதிரி தானே ஆயிருக்கும். ஸோ இவ்வளோ இவ்வளோ மீனிங் இருக்குது இதில், அனபராதம்ங்கிறதுக்கு ஒன்று, சரணாகதம்ங்கிற ஒன்று, ஆரிய சாருதத்தஸ்ய பிரவகணம் ஆடூடக ஒன்று, அப்புறம் மேலும் என்ன அப்படின்னா என்னன் உயிரை காப்பாத்தின சர்வீலக்கனுடைய மித்திரன், சரியா, இதெல்லாம் ஒரு தராசில் இருக்குது. இன்னொரு தராசில் என்ன இருக்குன்னா அந்நியதாக ராஜநியோக, எனக்கு வந்து ஐ ஹவ் பீன் அப்பாயிண்டட் பை த கிங் இந்த வேலையை பண்ணுறதுக்கு, சரியா. அதுக்கப்புறம் தத் கிம் இதானே மற்ற யுக்தம் அனுஷ்டாத்தும், ஸோ நான் இப்போ வந்து இங்கே வந்து செய்யக்கூடியதுக்கு எனக்கு வந்து உச்சிதமான காரியம் என்ன, நான் வந்து எய்தர் அவனை அரெஸ்ட் பண்ணணுமா, இல்லைனா வந்து இந்த மாதிரி நான் சொன்னதில் சரணாகதி அடைஞ்சிருக்கான் அவனை நான் காப்பாற்றணுமா, சரியா, அதுவா எத் பவது தத் பவது பிரதமமேவ அபயம் தத்தம். ஸோ என்ன ஆனாலும் ஆட்டம், நான் வந்து மயா பிரதமமேவ அபயம் தத்தம், இவனுக்கு முன்னாடியே நான் இவனுக்கு அபய பிரதானம் பண்ணியாச்சு, சரியா, சரியா இருக்கா இது? நெக்ஸ்ட் படி காமாட்சி. கீதாபய பிரதானம் தததோபகார ரசிகஸ்ய யதி பவதி பவதி நாசஹ பீதாபயப்பிரதானம் ததத்தக பரோபகார ரசிகஸ்ய, பரோபகார ரசிகஸ்ய, அதாவது மற்றவாளுக்கு வந்து உபகாரம் பண்ணணும்னு ரசிகன்னா இங்கே வந்து சஹிருதயங்கிற வரி இல்லை, அது அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளவன் அர்த்தம், மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒத்தன்,
அவனுடைய அவன் வந்து பீத அபய பிரதானம், எவன் மொத்தம் பயந்து அவனுக்கு அபயத்தை கொடுத்துட்டானோ அவனுக்கு நாசகா லோகே, அதாவது எதி பவதி நாசகா பவது, அவனுக்கு வந்து நாசம்தான் ஒருத்தனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டான் அப்படின்னா அது வந்து நாச ததாபிச்ச லோகே குண ஏவ, அவனுக்கு நாசம்ங்கிறது அடைஞ்சால் கூட அவனுக்கு அது குணம்தான், இட் ஒன்லி பியூட்டிஃபைஸ் ஹிம், அவனுக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு குவாலிட்டியோடு இருக்கிறவன். சரி, இந்த மாதிரி சரணாகத்தம் இவனுக்கு கொடுத்துட்டு இவனுக்கே ஒரு மிருத்யு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்கோ, ராஜா இவனை பிடிச்சின்னு போயிட்டான் சரியா, அந்த மாதிரி இருந்தால் கூட தப்பு இல்லை, ஏன்னா பரரக்ஷணம் இன்னுத்தர காப்பாத்தத்தில் பரரக்ஷணே எதி கஸ்யாபி மிருத்யுர் பவதி, இன்னுத்தர காப்பாத்துறதுல யாருக்காவது மிருத்யுவே நேர்ந்துருத்து அப்படின்னா கூட ஸோ அபி சம்சாரே யசோவர்தகா ஏவ அஸ்தி, இந்த உலகத்தில் அது யசஸை வந்து விருத்தி பண்ணுறதா தான் இருக்க போகிறது. அத்த அத்த ஆரியக ரக்ஷணே மம மிருத்யுரபி சியாத் நமே சிந்தா இது பாவக, புரியுறதா? ஸோ இந்த ஆரியகனை ரக்ஷணை பண்ணுறதுல எனக்கு வந்து மிருத்யுவே வந்துட்டா கூட எனக்கு அதனால் ஒரு பாதகமும் இல்லை, ஏன்னா நான் வந்து அபயப்பிரதானம் அவனுக்கு நான் முதலே கொடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து நான் அதுலேருந்து மீற போகிறதில்ல. ஏன் அப்படின்னா லோகோக்தி என்னன்னா, ந கோபிரதானம் ந மகி பிரதானம் நச்ச அன்னதானம் ந ததா ஆத்மதானம் யதா வதந்தி இஹ மகாபிரதானம் சர்வப்பிரதானேஷு அபயப்பிரதானம், சரியா? கோபிரதானமோ மகிப்பிரதானமோ அன்னப்பிரதானமோ ஆத்மதானமோ எதுவாக இருந்தாலும் எது எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது சர்வப்பிரதானேஷு எல்லா தானத்திலையும் சிறந்தது எது அப்படின்னா அபயப்பிரதானங்கிறது மகாபிரதானம் வதந்தி இஹ, புரியுறதா? ஏன் அப்படின்னா சர்வகால சமிருத்தஸ்ய அஸ்வமேதஸ்ய எத்பலம் தத்பலம் லப்யதே த்ரஸ்தே ரக்ஷிதே சரணாகதே, சரியா? சர்வகால சமிருத்தஸ்ய அஸ்வமேதஸ்ய எத்பலம், எல்லா காலத்துலேயும் எல்லா சமிருத்திகள்லையும் ரொம்ப வசதி வந்து அஸ்வமேத யாகம் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது, அதனுடைய பலங்கிறது ரொம்ப வசதி, அந்த பலன் வந்து இந்த சரணாகதம் பண்ணுறதுனால கொடுக்கறதுனால கிடைக்குமா, இதுவும் ஒரு சுபாஷிதம் ஹிதோபதேசம். இதில் ஒன்றும் அலங்காரம் எதுவும் இல்லை இந்த ஸ்லோகத்தில், அடுத்தது போகலாம் நம்ம, சரியா? இந்த ஸ்லோகம் கிளியரா இருக்கு இல்லையா? சபயம் அவதீர்ய திருஷ்டஹ ஆர்யஹ ந ஆர்யா வசந்த சேனா, திருஷ்டஹ ஆர்யஹ ந ஆர்யா வசந்த சேனா, அப்படி படிக்கணும். ஓகே, அது அர்த்தோக்தே திருஷ்டஹ ஆர்யஹ ஆர்யா வசந்த சேனா அப்படின்னு சொல்லணும். அவதீரிய ரொம்ப, அதாவது உள்ள போய் பார்த்தாச்சு ஆரியகனை, சரணாகதம் சொல்றேன்னு கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு, இருந்தாலும் ஒரு பயத்தோட இறங்குறான், ஏன்னா வெளில வந்து இந்த வீரகன் நின்றுருக்கானோ அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். என்ன முதல்ல வந்து வாய் தவறி திருஷ்டஹா ஆர்யஹா அப்படின்னு வந்துருத்து புல்லிங்கத்தில், ஓகே. அப்புறம் உடனே என்ன, இல்லை ஆர்யா வசந்த சேனா, புரியுறதா? ஆர்யா வசந்த சேனா திருஷ்டான்னு அர்த்தம். ஸோ அடுத்தது வந்து அவன் சொல்கிறான், தது ஏஷா பணதி, இந்த ஆர்யா வசந்த சேனாவானவள் சொல்லுகிறாள் என்ன அப்படின்னா, யுக்தம் ந இதம், நீங்கள் பண்ணுறது வந்து சரியில்லை, என்னது சதிருஷம் நேதம், இது வந்து சரியான முறை இல்லை, ஏது அகம் ஆரிய சாருதத்தம் அபிசர்த்தும் கச்சந்தி ராஜமார்க்கே பரிபூதா. ஸோ வந்து நான் வந்து யாரோட வண்டி இது, ஃபஸ்ட்டு சாருதத்தனுடைய வண்டி, ராஜமார்க்கத்தில் நான் போயிட்டு இருக்கேன், எதுக்காக போகிறேன், ஆரிய சாருதத்தம் அபிசர்த்தும், அவனோட இருக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கச்சந்தி போயின்னு இருக்கிற என்னை ராஜமார்க்கே பரிபூதா அப்படின்னு இன்சல்டட் இந்த ராஜமார்க்கம், அதாவது இன்சல்டட்னா என் வண்டியை நிறுத்தி நீ வந்து யாருன்னு செக் பண்ணுற, இது சாருதத்தன் வண்டின்னு தெரிஞ்சும் யார் செக்கிங் இட்டுங்கிற மாதிரி அர்த்தம், புரியுறதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் படி. எனக்கு இங்க இப்போ ஒரு டவுட் வந்துருத்து, ஐ ஹாவ் அ டவுட் அப்படிங்கிறான்.
கதம் தே சம்சய என்ன மாதிரி டவுட் உனக்கு வீரக சம்பிரம தர்கர கண்டஸ் த்வமபி ஜாதஹ அசி யத்வயா பிரி கிருஷ்டோ மயா கலு ஆரியஹ புனஹ அபி ஆரியா வசந்தசேனி. ஸோ நீ வந்து ஒரு சம்பிரமம், சம்பிரமம்னா ஒரு பரபரப்பு, ஒரு நர்வஸ்னஸ், கர்க்கரம்னா ஒரு மாதிரி ஒரு கோர்ஸ் தொண்டையில், கண்டகா ரொம்ப வந்து குறகுறன்னு இருக்கிற ஒரு தொண்டையில், துவமபி ஜாத்தோசி எத்வயா பணிதம், நீ வந்து துவம் ஜாத்தோசி இந்த மாதிரி ஒரு பரபரப்போடும் இந்த மாதிரி ஒரு கண்ட ஸ்வரத்தோடையும் நீ இருக்க, துவமபி ஜாத்தோசி எத்வயா பணிதம், துவயா எத்து பணிதம், அதாவது துவமபி என்ன, நீ வந்து ரொம்ப ஒரு ஸ்டர்டியான பர்சன், ரொம்ப வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆத்மபலத்தோடு இருக்கிற ஒரு ஒரு பர்சனாலிட்டி, நீயே உன்னுடைய குரல் வந்து இப்படி தழுவுறது, உன்னுடைய உனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு டவுட் இருக்குது அதில், புரியுறதா? அதோட இந்த கண்ட இந்த மாதிரி ஒரு இதோட துவையா பணித்தம், அது துவமபி ஜாத்தோ அசி, துவமபிங்கிறத இடத்துல உனக்கு யூ ஆர் ஆல்சோ ஒரு மாதிரி நடுங்கிறேங்கிற மாதிரி, திருஷ்டா மயா கலு ஆரியா புனரபி ஆர்யா வசந்த சேனா இது, முதல்ல வந்து ஆர்யா திருஷ்டகான்னு நீ சொல்லிட்ட, ஸோ அதனாலேயே யாரோ ஒரு புருஷன்தான் அங்கே இருக்கான்னு நான் ஆன்டிசிபேட் பண்ணுறேன், உன் உடனே நீ வந்து ஆர்யா வசந்த சேனான்னு மாத்துற, அதனால் எனக்கு ஒரு ஸ்லைட்டாக எனக்கு ஒரு டவுட் இருக்குங்கிறான், புரியுறதா? எனக்கு ஒரு நம்பிக்கை இல்ல, உள்ள யார் இருக்கா அப்படிங்கற விஷயத்துல எனக்கு நம்பிக்கை இல்ல. மேலபடி அரே கஹ அப்ரத்யயஸ்தவ வயம் தாக்ஷிணாத்ய அவ்யக்த பாஷினஹ ஹஸ ஹத்தி கடா கடட்டோ விலய கர்நாட விலய கர்நாட கர்ண பிராவரண திரவிட சோல சீன வர்வர கேர கான முக மதுகாத பிரபுதீனாம் லேச்ச ஜாத்தீனாம் அநேக தேச பாஷா வித்யா யதேஷ்டம் மந்திரயாம் நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை, நாங்களாம் வந்து வயம் தாக்ஷிணாத்யாக அவ்யக்த பாஷினக, நாங்களாம் வந்து அப்படியே மற்றவாளுக்கு ஸ்புட்டமா அப்படியே புரியற மாதிரியே நாங்கள் பேச மாட்டோம், எங்க லெவல் ஆஃப் லாங்குவேஜே டிஃப்ரெண்டா இருக்கும், அது வந்து எப்படி கச கத்தி கடா கட்டோ விலய கர்நாட்ட கர்ண பிராவரண திரவிட சோல சீன வர்வர கேர கான முக மதுகாத பிரபுத்தீனாம் லேச்ச ஜாத்தினாம், லேச்சம்னாலே நான் ஆரியன்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் மேல் குறிப்பிட்ட எல்லாமே வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், நான் அவாளனுடைய ஒரு டைலக்ட், அது வந்து அநேக தேசா பாஷா அபிக்யா, நாங்கள் எல்லாரும் வந்து என்னன்னா பல விதமான பாஷத்தை இது லாங்குவேஜை பாஷையை புரிஞ்சிக்கிறவா அபிக்யா தெரிஞ்சுட்டுருக்கவா யதேஷ்டம் மந்திரயாமக, எங்களுக்கு மனசில் என்ன தோன்றதோ நாங்கள் பேசுவோம், திருஷ்டா திருஷ்டாவா ஆர்யா ஆர்யாவா, அது முன்னாடி இருக்கிறது புருஷனா ஸ்திரீயாங்கிற பார்க்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் வந்து ஆர்யான்னு யூஸ் பண்ணுவோம் ஸ்திரீ கூட, ஆரியான்னு யூஸ் பண்ணுவோம் புருஷனுக்கு கூட, எங்களுக்கு அந்த க்ஷணத்தில் என்ன தோன்றதோ அதை நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறோம், புரியுறதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் படி. வீரகா நனு அகமபி பிரலோகயாமி ராஜாஜ்ஞா ஏஷா அகம் ராஜ்ஞஹ பிரத்யயிதா, நனு அகமபி பிரலோகயாமி நானும் பார்ப்பேன் ஒரு தடவை, ராஜாஜ்ஞா ஏஷா இது வந்து ராஜாவினுடைய ஆணை, அகம் ராஜ்ஞஹ பிரத்யயிதா நான் வந்து ராஜாவினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவன், புரியுறதா? அதனால நானும் பார்ப்பேன். படி. சந்தனக. ஓ அப்போ நீ வந்து ராஜாவுக்கு பாத்திரமானவன்னா நான் வந்து ராஜாக்கினுடைய நம்பிக்கைக்கு காரணமா இருக்க மாட்டேனா, பாத்திரமா இருக்க மாட்டேனா அப்படிங்கிறான்.
இதுல அந்த பிரத்திம் அகம் விஸ்வாசத்துக்கு பாத்திரமானவன் அப்ரத்யேதனா நான் இல்லையான்னு கேக்குறான். புரியுறதா? அந்த அந்த ஒரு யாவ அடிச்சுடும், ரெண்டு ரெண்டு மூணு யா இருக்கு, அடிச்சுடும். பிரிண்டிங் மிஸ்டேக். நெக்ஸ்ட் கர்நாடகலஹப்ரயோகம் கரோமி பிரகாஷம். இது வரைக்கும் படிக்கலாம், இல்லை இது 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 வரைக்கும் படிக்கலாம். ஸ்வகதம், தன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் என்ன அப்படின்னா, ஆரிய கோபாலதாரகா ஆரிய சாருதத்தஸ்ய பிரவகணமா அதிருக்கிய அபக்ராமதி இது எதி கத்தியதே. நான் வந்து இந்த கோபாலதாரகனான ஆரியகன் சாருதத்தனுடைய வண்டியை ஏறிண்டு இங்கேருந்து ஓடி போகிறான் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ராஜ்யா ஆரிய சாருதத்தக சிஷ்யதே, ஹீ வில் பனிஷ், ராஜாவினால் சாருதத்தனானவன் தண்டனைக்கு உட்பட்டவனாக ஆயிடுவான் இல்லையா. அவன் தான் அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கிற மாதிரி தானே அர்த்தம் இல்லையா. தத்து கோத்திர உபாயா, கோத்திர உபாயா, இப்போ நான் என்ன பிளான் பண்ணணும், என்ன இதில் சொல்யூஷன் என்ன அப்படின்னு யோசிக்கிறான். கர்நாடகலக பிரயோகம் கரோமி, கர்நாடகலக பிரயோகம்னா அந்த விதமான அந்த கர்நாடக தேசத்தில் பண்ணுற ஒரு கலகம், அதாவது மாற்றி மாற்றி ஒத்த ஒருத்தரை இன்சல்ட் பண்ணிக்கிறது, அவமானப்படுத்திண்டு அந்த மாதிரி ஒரு கலகத்தை நான் உண்டு பண்ணுறேன். ஸோ த கான்வர்சேஷன் பிட்வீன் சந்தனகா அண்டு இந்த வீரகன் ஒத்த ஒத்தரை மாற்றி மாற்றி திட்டிக்கிற மாதிரி இருக்கும், விச் இஸ் அ டிஸ்ட்ராக்ஷன் ஃபார் வீரகன். புரியுறதா? அப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணி இவனை தப்பிக்கிற மாதிரி பண்ண வைக்கிறேன்னு பிளான் பண்ணுறான். ஸோ ஒரு கர்நாடகலக பிரயோகம்னா மாற்றி மாற்றி ஒத்த ஒத்தரை ஏசிக்கிறது, திட்டிக்கிறது. சரியா இருக்கா? நெக்ஸ்ட் விச்சிந்தி, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அந்த இந்த ஒர்க்கு எழுதின அந்த பொயட்டனுடைய நம்ம இவருடைய சூத்ரகனுடைய டைமில் யூஸ் பண்ணப்பட்ட விஷயங்களாக இருக்கும். அரே வீரகா, மயா சந்தனகேன பிரலோகிதம் புனரபி த்வம் பிரலோகயசி அஸ்வம். திருப்பி இதெல்லாம் மனசில் தனக்குள்ளே பேசினுட்டு அதுக்கப்புறம் வெளில இவங்ககிட்ட சொல்கிறான், ஏ வீரகா, நான் வந்து மயா சந்தனக்கேன, நான் இந்த சந்தனக்கனால் பார்க்கப்பட்டது ஏற்கனவே பார்த்துட்டேன், நீ என்ன திருப்பியும் பார்க்கறது, நானும் செக் பண்ணிட்டேனோனோ, நீ என்ன திருப்பி செக் பண்ணுறதுக்கு வரையான்னு கேட்குறான். வீரகா, அரே தொமபி கஹா, நீ யாரு, நீ என்ன பெரிய இவனா நீ செக் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு. படி சந்தனகா, பூஜ்யமானோ மான்யமானஹ த்வம் அதாவது பூஜ்யமானக மான்யமானக, அதாவது ராஜாவினால் உனக்கு வந்து ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா துவம் நீ ஆத்மனக ஜாத்தி ஸ்மரசி நக்கலா, உன் எந்த குலத்திலேருந்து நீ பிறந்தேங்கிறது உனக்கு ஞாபகம் இல்லையோ அப்படிங்கிறா. புரியறதா? ஏய் கோவத்தோட, என்ன என் ஜாதியை பத்தி பேசுற, என்ன என் ஜாதிக்கு என்ன குறைச்சல்ங்கிற மாதிரி சொல்றான். சொல்லு, சொல்லட்டுமே, யார் வேணா சொல்லட்டுமே, நீ சொல்லு. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் உன் பத்தி அப்படிங்கிறான், உன் ஜாத்திய பத்தி மேலபடி. ஜானன்னபி கலு ஜாதிம் தவ சன வனாமி சீல விபவேன கிருஷ்ணது மமைவ மனசி கிம் கபித்தேன பக்தேன. ஜாதிம் தவ ஜாதிம் ஜானன்னபி கலு, நீ எந்த ஜாதியில பிறந்தன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சுண்டும் கூட சீல விபவேன ந பனாமி,
நான் வந்து என்னுடைய சீலம்னா என்னுடைய குட் காண்டக்ட்னால என்னோடய குட் நேச்சர்னால நீ உன் குலம் கோத்திரத்தை பற்றி நான் இங்கே பேச போகிறதில்ல. மேலும் அது வந்து அமைவ மனசி திஷ்டத்து, நீ எந்த ஜாத்தியில் பிறந்த, உன்னோட ஆரிஜின் என்ன, உன்னோட லீனேஜ் என்னங்கிறது என் மனசில் இருந்துட்டு போட்டோம். கிம் ஹி கபித்தேன பக்னேன, இப்போ வந்து நான் கபித்தத்தை உடைச்சதுனால எனக்கு வந்து என்ன ஒரு லாபம், கபித்தம்ங்கிறது அந்த உடாப்பிள் வெளாம்பழம், அந்த வெளாம்பழத்தை உடைக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகிறது, ஏன்னா வெளாம்பழம் உடைச்சா இத்தினூண்டு உள்ள ஏதோ ஒரு சின்னதாக ஒன்று கிடைக்கும் இல்லையா, ஒரு ஃப்ரூட்டில் அது ஒன்று அந்த அது வெளாம்பழம் உடைக்கிறது தான் கஷ்டம், அதனால் ஒன்றும் பெரிய லாபம் இல்லை அப்படிங்கிறோம். புரிகிறதா? உன்னோட ஜாத்தியை பற்றி பேசி எனக்கு ஒரு லாபமும் இல்லை, எப்படி வந்து வெளாம்பழத்தை உடைச்சா எந்த ஒரு லாபமும் இல்லையோ அந்த மாதிரி இங்கே வந்து பேரலலாக திருஷ்டாந்தம் சொல்கிறதுனால அது திருஷ்டாந்த அலங்காரம். தவ ஜாதி பணனேன கிம், அதுதான் இங்கே உபமேயம் இல்லையா. கபித்த பல பக்னேன கிம், அது உபமானம். சரியா? உங்களுக்கு வந்து உபமானம் உபமேயத்துக்கு பேரலல்லாக பின்ன தர்மம் சொல்லி சொன்னால் அது திருஷ்டாந்த அலங்காரம் இல்லையா. ஸோ இங்கே வந்து திருஷ்டாந்த அலங்காரம். கிளியரா இருக்கா? மேலபடி சொல்லு சொல்லு, உனக்கு என்ன என் ஜாதியை பத்தி தெரியும்னு நீ சொல்ல போற சொல்லு அப்படிங்கிறான். ஏதோ ஒரு ஆக்ஷன் காமிக்கிறான், அதாவது அவன் ஏதோ ஒரு ஒரு நாவிகனோட ஜாதி போல இருக்கு, ஏதோ ஒரு தலையை எப்படி பண்ணிட்டு கையால் தலையை எப்படி அதாவது சவரம் பண்ணுற மாதிரி ஒரு 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 சங்கிய ஒரு ஆக்ஷனை வந்து காமிக்கிறான் அந்த சந்தனக்கன். அரே கிண்ணுவிதம், ஏய் நீ என்ன பண்ற இப்போ அப்படிங்கிறான். சந்தனக்கீர்ண சிலாதல ஹஸ்த புருஷாணாம் கூச்ச கிரந்தி சம்ஸ்தாபன புருஷர்களுடைய கூர்ச்ச கிரந்தி சம்ஸ்தாபன, அவளுடைய அந்த பியர்டு இருக்கு பாரு, அதை வந்து நன்னா அது ரூட்டோட நன்னா சம்ஸ்தாபனம்னா ட்ரிம் பண்ற அந்த மாதிரி அது அப்படிப்பட்ட ஆளு நீ. அதுக்கப்புறம் ஷீர்ண சிலாதல ஹஸ்தக, கையில வந்து உடஞ்சி போன கல், அதாவது அந்த இதை ஒராசரத்துக்காக இருக்கும் கத்தியோ எதுவோ அதை வச்சுட்டு இருக்க. கர்த்தரி வியாபிருத்த ஹஸ்தக, மேலும் கர்த்தரினா சிசஸ் அதை வந்து கையில் வச்சுட்டு இருக்க. இப்படிப்பட்ட நீ இன்னைக்கு சேனாபதி ஆகிட்டாங்க. புரியுறதா? நீ ஆக்சுவலி வந்து நாப்பி தத்துவே அப்பி பாக்யவசாத்து சேனாபதி சேனாபத்தியே அபிஷிக்தா இது பாவக, நீ வந்து உன்னுடைய குலம் வந்து ஒரு இவன் தான் பார்பர், அப்படி இருந்தாலும் உன்னோட பாகிய வசத்தினால நீ வந்து சேனாபதி ஆயிட்டு இருக்க அப்படிங்கிறான். சரியா? சரியா இருக்கா? இது ஒன்றும் அலங்காரம் ஒன்றும் இல்லை இதில். நெக்ஸ்ட் படி. அரே சந்தனகா தொமபி மான்யமான ஆத்மனஹ ஜாதிம். ஐயோ நீயும் இப்போ இவ்வளோ மரியாதையோட நீயும் ராஜாவோட இதில் இருக்கியே, நீ உன்னோடைய ஜாத்தியை மறந்து போயிட்டியோ அப்படிங்கிறான். அதாவது இதுதான் கர்நாடக கலக கர்நாடக கலகம்ங்கிறது என்ன விஷயமே இல்லாமல் இப்போ இவனோட டா இவனோட எது ஜாதி கலவரம் இல்லை சார் இது. ஆ ஓகே, ஒருத்தரோட ஜாத்தியை கிண்டல் பண்ணிக்கிறது, ஆமாம் ஒருத்தர பழி சொல்லிக்கிறது. இவனுடைய சந்தனகனோட பிளான் வந்து இட்ஸ் டிஸ்ட்ராக்ட் வீரகன். ஓகே. ஐயோ சந்திர இவ விசுத்தஸ்ய, சந்திரன் போல ரொம்ப பியூரா இருக்கிற இந்த சந்தனக்கனுடைய ஜாத்தியை பத்தி நீ என்ன சொல்ல போற அப்படிங்கிறான். யார் உன் ஜாத்திய பத்தி பேசுவா? பேசட்டும் பேசட்டும் அப்படிங்கிறான். இவனுடைய ஜாதி ஏதோ ஒண்ணு அதை பத்தி இவன் வந்து ஆக்ஷனால காமிக்கிறான். அரே கிண்ணு இதம், அதே மாதிரி இவனு கேக்குறான் என்ன ஒரு ஆக்ஷன் பண்ற என்னன்னு கேக்குறான். அரே ஸ்ருணு ஸ்ருணு, உன் ஜாதி என்னங்கறத கேட்டுக்கோ அப்படிங்கிறான். வீரகா ஜாதிஸ்தவ
त्वमपि சேனாபதிர்ஜாதஃ ஜாதிஸ்தவ விசுத்தா, ரொம்ப ரொம்ப சுத்தமான ஜாத்தியில் நீ பிறந்திருக்க அப்படிங்கிறது சர்க்காஸ்டிக் கமெண்ட்டு. ஐயோ ரொம்ப சுத்தம்பா உன் ஜாதி அப்படின்னு ஒரு ஒரு காக்குவோடு சொல்ல மாட்டோமோ அந்த மாதிரி. ஜாதிஸ்தவ விசுத்தா, உன்னுடைய ஜாத்தியானது ரொம்ப சுத்தம். மாதா பேரி, உங்கள் அம்மா யாருன்னா பேரி. பேரினா ஒரு பெரிய ஒரு ஒரு கெட்டில் ட்ரம்மு, அதாவது பிபேதி அஸ்யாஹா ரவாத்து இது பேரின்னு அர்த்தம், பேரிங்கிறதுக்கே சரியா. ஸோ அவள் அம்மா கத்தினா அந்த மாதிரி ஒரு துவனி வரும் போல இருக்கு. பிதாபி தே பட்டகா, உங்கள் அப்பா வந்து இன்னும் கொஞ்சம் தீமஸ்வரத்தில் கத்துற ஒரு பட்டகம். துர்முக, இந்த மாதிரி ஒரு கெட்ட இதோடு இருக்குவேனே. கரட்டக பிராத்தா, உன்னுடைய உன்னோட நீ யாரோடைய பிராத்தானா, காக்காவோட பிராத்தா. ஃபமபி சேனாபதி ஜாதக, நீயுமே சேனாபதி ஆகிட்டேப்பா அப்படிங்கிற. சும்மா இதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி ரெண்டு பேரையும் இது பரிகாசம் பண்ணிட்டு இது பண்ணுறதுக்கு, கிண்டல் பண்ணிட்டு அதே சமயத்தில் இவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஆ படி படி காமாட்சி. சந்தனக சக்ரோதம், அஹம் சந்தனக சர்மகாரக நான் ரொம்ப கோவத்தோட சொல்றான், நான் வந்து சந்தனக்கன், நான் ஒன்ன மாதிரி நாவிகன் இல்லை, நான் வந்து சர்மகாரகனா, சர்மம்னாலே உங்களுக்கு தோல். ஸோ ஒரு தோல் சம்பந்தமா ஒரு காரியம் பண்றேன் சரியா, செருப்பு தைக்கிற வேணும் அந்த மாதிரி ஏதோ நீ பார்த்துக்கோ. தத் பிரலோகைய பிரவகணம், நீ போய் இந்த வண்டிக்குள்ள யார் இருக்காங்கிறத பார்த்துக்கோ அப்படிங்கிறான். வண்டியை திருப்பு, நான் வந்து உள்ள யார் இருக்காங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறோம். ஆமா, அவன் சேட்டன் வந்து வண்டியை திருப்புறான், வீரக்கன் வந்து வண்டியை ஏறணும்னு பாக்குறான், சந்தனக்கன் வந்து அவனை வந்து தலைமுடியை பிடிச்சி இழுத்து கேசேஷு கிரகித்துவா இழுத்துட்டு பாதையத்தி பாதேன தாடையத்தீச்ச கீழே தள்ளி விடுறான், காலால அவனை போட்டு அடிக்கிறான் நசுக்கிறான். சஹசா கேசேஷு கிரகித்வா பாதேன தாடிதே அதிகரண மத்தியே கோம் வந்துடுறது. நான் வந்து அகம் துவயா ராஜாஜாப்தி விஸ்வஸ்தா, அதாவது விஸ்வஸ்தா அப்படின்னா ஐ எம் அ வெரி ட்ரஸ்டட் ஆஃபீஸர் ஆஃப் த கிங். என்ன, நான் வந்து ராஜாவினுடைய ஆர்டரை வச்சுண்டு இருக்கிற என்னை நீ வந்து கேசேஷு கிரகித்வா பாதையன தாடித்தா, முடிய பிடிச்சி இழுத்துட்டு காலால உடச்சிருக்க, தச்சுணு ரே ஏய் கேளு, அதிகரண மத்திய ஒரு நாளைக்கு அந்த நடுக்கூடத்தில் ஆர் ஒரு கோர்ட்டில் ஒரு சபையில் எதிதே சதுரங்கம்னு கல்பயாமி, சதுரங்கம்னா உன்னுடைய ரெண்டு கால் ரெண்டு கையை கட்டி போட்டு ந கல்பயாமி, அவைகளை கட் பண்ணலனா ததான பவாமி வீரகா, அப்போ என் பேர் வீரன் இல்லை வீரகன் இல்லை, நான் இதை பண்ணலைன்னா நான் வீரகன் இல்லை அப்படிங்கிறான். அரே ராஜகுலம் அதிகரணம் வா விரஜ கிம் துவயா சுனக்க சதுருசேன. ஆமா, நீ எங்க வேணா போ சந்தனக்கா, ராஜகுலம் அதிகரணம் வா, நீ எங்க வேணா போ வா விரஜ, எங்க வேணா போய்கோ. கிம் துவயா சுனக்க சதுருசேன, நாய்க்கு துல்லியமான உன்னால என்ன பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியாது என்னங்க. வீரக்காக இது நிஷ்கிராந்த, ததா ததா இது நிஷ்கிராந்த, சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். எல்லா பக்கமும் பார்த்துட்டு இதம் பிரவஹணம் ரஜதி ஆர்யே சரியா. திசகா அவலோக்கியா, எல்லா சைடையும் பார்த்துட்டு, அதாவது வேற எதுவும் இவாளுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு, கச்சரே பிரவகன வாகக்க, வண்டி ஓட்டுறவனே போ கச்ச, எதி கோபி பிரிச்சதி ஆந்தவே உன்னை வேற யாராவது நிறுத்தி கொஸ்டின் கேட்டானா, த
ततः बनिष्यसि अप सोल्लु एन्न चन्दनकवीरकाभ्याम् अवलोकितमिदं प्रवहणं व्रजति இது வந்து இந்த இந்த வண்டியானது யாரால் இன்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா சந்தனகன் வீரகன் இவா ரெண்டு பேரும் இதை ஏற்கனவே செக் பண்ணியாச்சுங்கிறத சொல்லு சரியா ஆரியே வசந்தசேனே இதம் ச அபிஜானம் தே ததாமி வசந்தசேனா இந்த அபிஜ்ஞாய அதாவது உள்ள வசந்தசேனா தான் இருக்கா அப்படிங்கிறத இது பண்ணுறான் அதாவது பக்கத்தில் தான் அந்த வீரகன் எங்கேயாவது நின்றுருப்பான் இல்லையா அதனால் வந்து உள்ள ஆரியகன் இருக்காங்கிறத வெளிப்படுத்தலை சரியா இதம் ச அபிஜானம் தே ததாமி இந்த முத்திரையை உனக்கு நான் கொடுக்குறேன் அதாவது ஏதோ ஒன்று எடுத்து ஏதோ ஒன்றத்தை எடுத்து கொடுக்குறான் சரியா இதை காமிச்சுட்டு நீ போங்கிற மாதிரி அது என்ன அப்படின்னா இது கட்கம் பிரயச்சதி அவனுக்கு வந்து எதை எடுத்து கொடுக்குறான்னா கத்தியை கொடுக்குறான் அந்த கத்திங்கிறது இட் இஸ் கோயிங் டு சர்வ் த பர்பஸ் ரெண்டு விதத்தில் என்ன அப்படின்னா ஒன்று ஆரியகனுக்கு ரக்ஷணமாக அந்த கத்தி இருக்கும் ஏன்னா அவன் வந்து நிராயுதகா ஆசச்ச ஸோ இப்போ இந்த கத்தி வந்ததுனால அவனுக்கு வந்து ஒரு ஆயுத சகிதமாக இருப்பான் அவன் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹீ வில் ஹாவ் சம்திங் டு ப்ரொடெக்ட் ஹிம் அது ஒன்று இன்னொன்று போகிற வழியில் வந்து ஆரியகன் சாரு சந்தனகன் இவா ரெண்டு பேரும் இந்த கத்தியை காமிச்சு கொடுத்துருக்கா அந்த கத்தியை காமிச்சாலே வந்து திஸ் கார்ட் ஹஸ் பீன் ஆல்ரெடி செக்குடு அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கும் சரியா அண்ட் மோரோவர் உள்ளே வந்து இருக்கிறது வசந்த சேனான்னு வெள்ளை காமிச்சுக்கணும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த வண்டி ஓட்டுறவனுக்கே தெரியாது உள்ள இருக்கிறது ஆரியகன் ஆனா அந்த வண்டி ஓட்டுறவனுக்கு தெரியாதுங்கிறது இவனுக்கு தெரியாது இல்லையா சந்தனகனுக்கு சந்தனகன் என்ன நினைச்சுட்டு இருப்பான் இவன் வந்து இதுலதான் எஸ்கேப் ஆகி போறான்னு நினைச்சுட்டு இருப்பான் ஏன்னா வந்து ஆரிய சாருதத்தனுடைய வண்டியில இவன் எஸ்கேப் ஆகி போறான் இப்ப நான் இவனை காமிச்சு கொடுத்துட்டேன்னா பழி வந்து சாருதத்தன் மேல வந்து விழுந்துரும் அவன் தான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு நினச்சிட்டு நம்ம முன்னாடி சென்டென்ஸ் பார்த்தோம் ஸோ இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா இந்த வண்டி ஓட்டுறவனுக்கும் இவன் வந்து உள்ளே இருக்கிறது வசந்த சேனா தான் நினச்சிட்டு இருக்கான் ஆரிய கண்ணு தெரியாதுங்கிறத இவன் அசியம் பண்ணிட்டான் புரியுறதா அதுக்கோசரம் அவங்க அதில் விழணுங்கிறதுக்கோசரம் வசந்த சேனா இதை வச்சுக்கோ அப்படின்னு இந்த அபிஜானத்தை வச்சுக்கோங்கிறான் இந்த கத்தி உன்னோட ரக்ஷணக்கோசரம் வச்சுக்கோன்னு கொடுக்கல இதை வந்து ஒரு முத்திரை மாதிரி வச்சுக்கோ யாராவது கேட்டானா இந்த மாதிரி செக்காக எடுத்துங்கிறத சொல்லு அப்படின்ட்டு கத்தி எடுத்து கொடுக்குறான் கத்தியை வந்து ஃபார் த சேஃப்டி ஆஃப் ஆரியகன் புரியறதா உங்களுக்கு அவன் வந்து அந்த கத்தியை வாங்கினுட்டும் ரொம்ப சந்தோஷமா தனக்குள்ளே சொல்லிக்கிறான் என்ன அப்படின்னு கேட்டாக்கே சஸ்திரம் மயா பிராப்தம் ஸ்பந்தத்தே தட்சிணக புஜக அனுகூலக ச சகலம் ஹந்த சம்ரக்ஷிதக ஹி அஹம் அனுகூலம் ச சகலம் ஸோ அயே சஸ்திரம் மயா பிராப்தம் ஆஹா என் கையில் வந்து இப்போ ஒரு ஆயுதம் கிடச்சுடுத்து ஸ்பந்தத்தே தட்சிணோ புஜக என்னுடைய இந்த ரைட் சைடானது ரைட் சைட் ஷோல்டரானது துடிக்கிறது அதாவது இட்ஸ் அ குட் ஓமன் அர்த்தம் நல்ல ஒரு சகுனம்னு அர்த்தம் அனுகூலம் ச சகலம் ஸோ வந்து என்னோடய தட்சிண புஜம் துடிக்கிறதுனால இனிமே சகலம் அனுகூலம் பவதி எல்லாமே எனக்கு வந்து உகுந்ததாக நடக்கும் எனக்கு என்ன வேணுமோ அதான் நடக்க போகிறது அந்த சம்ரக்ஷிதோஹி அகம் ஸோ வந்து நான் வந்து நன்றாக காப்பாற்றப்பட்டேன் அப்படிங்கிறான் இங்கே வந்து சமாதி அலங்காரம் அதாவது சமாதி அலங்காரம்ங்கிறது என்ன அப்படின்னா காரணாந்தர சந்நிதிகி காரிய சௌகரியம் சமாதிகி வேறு ஏதோ ஒரு 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 காரணாந்தரம் இன்னொரு காரணம் வந்து ரெடியாக இருக்குது காரிய சௌகரியத்துக்கோசரம் அதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் கோவலானந்தத்தில் பார்த்தேன்னா தருணி உத்கண்டிதா பானுமான் அஸ்தம் ஜகாம தருணிக்கு வந்து அந்த ஸ்திரீக்கு வந்து ரொம்ப உத்கண்டிதா அவள் வந்து ஒரு ரதிபாவத்தில் இருக்கா என்ன அதே சமயத்தில் அதுக்கு உகுந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா பானுமான் அஸ்தம் ஜகாம சூரியனானவன் அஸ்தத்தை அடைஞ்சிட்டான் ஸோ சூரியன் அஸ்தம் அடையிறதுங்கிறது இந்த நாயிகா இந்த ஸ்திரீக்கு வந்து ரொம்ப சௌகரியமாக போச்சு அவளுடைய ரதி பாவத்தில் இன்வால்வ் ஆகிறதுக்கு ஸோ அதே மாதிரி காரணாந்தர சந்நிதிகி காரிய சௌகரியம் சமாதிகி காரிய சௌகரியத்துக்கு இன்னொரு காரணம் வந்து பக்கத்தில் இருக்குது ஸோ இங்கே வந்து இவனோட காரிய சௌகரியம் என்ன சகலம் அனுகூலம் எல்லாமே வந்து அனுகூலமாக அமைய போகிறது அதுக்கு அந்த காரிய சௌகரியத்துக்கு எது காரண சந்நிதி அப்படின்னா இந்த சஸ்திரம் புரியுறதா நெக்ஸ்ட் சந்தனக
आर्ये अत्र मया विज्ञप्ता प्रत्ययिता चन्दनमपि स्मरसि न वणामि एष लुब्धः स्नेहस्य रसेन सो வந்து அந்த ஆரியே ஆரியேனா வசந்தசேனான்னு வெச்சுட்டு சொல்றான் உள்ள இருக்குது ஆரியகன் அத்ர மயா விஜ்ஞப்தா பிரத்யயிதா சந்தனமபி ஸ்மரசி இங்கே வந்து மயா விஜ்ஞப்தா மயா சந்தனேன விஜ்ஞப்தா யூ ஹவ் பீன் ரிக்வெஸ்டட் பை சந்தனகா ஆர் மயா விஜ்ஞப்தா என்னால் அந்த விஜ்ஞப்தாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று வந்து என்னால் பிரார்த்திக்கப்பட்டவளாக இருக்கிறாய் இன்னொன்று வந்து மயா சந்தனக்கேன விஜ்ஞப்தானா ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்க பிரத்யயிதா ரொம்ப நம்பிக்கைக்கு உரிமையாக இருக்க இந்த சந்தனமப்பி ஸ்மரசி இந்த சந்தனனை நீ வந்து எப்பவுமே ஸ்மரிச்சிக்கோ ந பணாமி ஏஷா லுப்தா நான் வந்து ஏஷா லுப்தா ந பணாமி நான் வந்து ஐ எம் நாட் டாக்கிங் அவுட் ஆஃப் கிரீட் ஸ்னேகஸ்ய ரசேன ப்ரூமக ஒரு வாத்சல்ய பாவத்தோடு உங்ககிட்ட நான் வந்து இது பண்ணுறேன் அதாவது இங்கே என்ன விஷயம் அப்படின்னா சித்தாதேஷேன ஆரியகன் வந்து இன் இஸ் அ ஃபியூச்சர் கிங் ஸோ நீ ஃப்யூச்சரில் வந்து கிங் ஆயிடுவேன் அப்படிங்கிறத மனசில் நினச்சின்னு நான் உனக்கு இப்போ சகாயம் பண்ணலை ஒரு ஸ்னேகஸ்ய ரசேன ப்ரூமக ஒரு வாத்சல்ய பாவத்தோடு தான் உனக்கு நான் இங்கே சகாய பூதமாக இருக்கேனே தவிர லுப்தகன்ன நாளைக்கு நீ வந்து ராஜாவாயிட்டனா என்ன சேனாபதியாக ஆக்கிடுவ அந்த மாதிரி ஒரு பேராசையோ அதுவோ இல்லை இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணது இதுதான் ஸோ அதனால் நீ என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கிறோம் நாளைக்கு நீ ராஜாவானேனா ஞாபகம் வச்சுக்கோ நாளைக்கு ராஜாவானேனா நீ ஞாபகம் வச்சுக்கோன்னு நான் சொல்கிறதுல என்னுடைய லுப்த பாவங்கிறது இல்லை என்னுடைய பேராசைங்கிறது இல்லை அதை புரிஞ்சுக்கோ ஞாபகம் வச்சுக்கோனா நாளைக்கு நீ ராஜாவானேனா உன்னை நான் சேவிக்க வரும்போதும் அப்பயும் நீ எனக்கு கிட்ட ஒரு வாத்சல்ய பாவத்தோடு இருந்தால் போகிறோம் நீ வந்து வேற ஏதோ ஒரு பவரை எனக்கிட்ட கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் நான் உனக்கு சகாயம் பண்ணல புரியுறதா ஆ சரி நெக்ஸ்ட் ம் இங்கே ஒன்றும் அலங்காரம் அலங்காரம் எதுவும் இல்லை அதுலேயும் ஆ சந்தனஹா சந்தனஹாங்கிறது சந்தனக்கனுக்கு சந்தனஹா சந்திரசீலாட்யா அதாவது சந்திரவத்து சீலம் தேன ஆட்யம் அப்படி இருக்கிற சந்தனகா மம அத்ய சுஹ்ருத்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஆயிட்டான் இன்னைக்கு எதனால் தெய்வாத்து பாக்யவசாத்து சரியா ஹே சந்தன போஹோ ஸ்மரிஷ்யாமி சித்தாதேஷ்ததா எதி அவன் வந்து இவனுடைய நாளைக்கு வந்து சித்தாதேஷம் மூலமாக நான் ராஜாவானாலும் நான் உன்னை ஸ்மரிச்சிக்கிறேன் புரியுறதா அவன் வந்து ஸ்மரிச்சிக்கோன்னு சொன்னது நாட் பிகாஸ் ஆஃப் எனி திஸ் திங் இன் ரிட்டர்ன் இங்கே வந்து இவன் வந்து ஸ்மரிச்சிக்கோன்னு நான் ஸ்மரிச்சிக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்றான் சரியா நெக்ஸ்ட் சந்தனக அவயம் தவ ததாத்து ஹரோ விஷ்ணு பிரம்மா ரவிஷ்ச சந்திரஷ்ச ஹத்வா சத்து பக்ஷம் சம்பு சும்ப நிசும்பௌ யதா தேவி அபயம் தவ ததாத்து அதாவது ஹரஹா விஷ்ணு பிரம்மா ரவிஷ்ச சந்திரஷ்ச தவ அபயம் ததாது இவா எல்லாரும் உனக்கு அபயத்தை கொடுக்கட்டோம்னா இவா எல்லாரும் உன்னை ரட்சிக்கட்டும் காப்பாற்றட்டும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா தேவி யதா சும்ப நிஷும்பௌ ஹத்வா சத்ரு பக்ஷம் அதாவது எப்படியானவள் எப்படி தேவியானவள் சும்பம் நிஷும்பன்னு ரெண்டு அரக்கனை வந்து ஹத்வா இது பண்ணாலோ கொன்னாலோ கொன்னுட்டு இவா வந்து காப்பாத்தினாலோ எல்லாரையும் அதே மாதிரி நீ வந்து ஆரியகனான நீ சத்ரு பக்ஷம் ஹத்வா எப்படி தேவியானவள் அவளை ரட்சிக்கிற கொன்னுட்டு எல்லாரையும் காப்பாத்தினாலோ அதே மாதிரி நீ வந்து இந்த சத்ருக்களை அழிச்சுட்டு எல்லாரையும் காப்பாத்து சரியா இங்கே வந்து ஹந்திங்கிற ஒரு சமான தர்மம் ரெண்டுத்துக்கும் சரியா தேவி சும்ப நிஷும்போ ஹந்தி ஆரியகா சத்ருன்னு ஹந்தி இப்படிங்கிற ரெண்டுத்துக்கும் அந்த ஹனனம்ங்கிற ஒரு சமான தர்மம் சொல்லியிருக்கிறதுனால இங்கே துல்லிய யோகிதா சங்குச்சந்தி சரோஜானி ஸ்வைரினி வதனானி சரோஜானி ஸ்வைரினி வதனானி சங்குச்சந்தி இல்லையா
ஸ்வைரிணி வதனாதி உபமேயத்துக்கும் யசா வந்ததுனால அது உபமான இல்ல. ஓ, இந்த இந்த எப்படி தேவியானவள் அந்த ரெண்டு அரக்கனை அழிச்சுட்டு ஒரு ஒரு சாந்தி பாவத்தை ஸ்தாபனை பண்ணாலோ, அதே மாதிரி நீயும் ராஜாவாகி சத்ருக்களை அழிச்சுட்டும் இங்கே வந்து நல்ல ஒரு இந்த பீஸ்ஃபுல் ஒரு ஸ்டேட்டஸை கொண்டு வா ராஜ்யத்துக்கு அப்படிங்கிறோம். சரியா, நெக்ஸ்ட் படி. அவன் வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அந்த யாரு, நம்ம வர்த்தமானகன். சந்தனகஹ நேபத்யாபிமுகம் அவலோக்ய. அரே நிஷ்கிராமதோ மம பிரியவயஸ்யஹ சர்விலகஹ பிஷ்டதஹ ஏவ அனுலக்னஹ கதஹ பவது பிரதான தண்டதாரகஹ வீரகஹ ராஜ பிரத்யேகாரி விரோதிதஹ தத்யாவத் அஹமபி புத்திர பிராத்ரு பரிவிருதஹ ஏதமேவ அனுகச்சாமி. ஸோ வந்து இப்போ வந்து நேபத்யா சேட்டகா பிரவகனேன நிஷ்கிராந்தகா, வர்தமானக்கம் வண்டி எடுத்துகிட்டு போயாச்சு. நேபத்யாபிமுகம் அவலோக்கிய, அந்த இதுகிட்ட அந்த கர்ட்டன் பக்கம் பார்க்குறான், அங்கே யார் போகிறா அப்படின்னா இவன் போயின்ட்டுருக்கான், ஷர்வீலகன் போயின்ட்டுருக்கான். சரியா, ஹரே நிஷ்கிராமதா மம பிரியவயசியா ஷர்வீலகா பிருஷ்டதா ஏவ அனுலக்னகா கதா. ஸோ வந்து இந்த சர்வீலக்கன் போயின்ட்டு இருக்கான், இவன் எங்கே போயின்ட்டு இருக்கான்னா இந்த வண்டியை பின்தொடர்ந்துட்டே போயின்ட்டு இருக்கான். புரியுறதா, அவனுக்கு தெரியாது ஆரியகன் உள்ளே இருக்கான்னுட்டு. ஸோ இதுலேருந்து என்ன இண்டிகேட் ஆறுது அப்படின்னா, சர்வீலக்கன் தான் இவனை தப்பிக்க வச்சிருக்காங்கிறத இவன் புரிஞ்சுக்கான், நம்ம சந்தனக்கன். புரியுறதா, ஸோ மம பிரிய வயசியா சர்வீலகா அனுலக்னகா பிருஷ்டதா ஏவ அனுலக்னகா கதகா, இந்த வண்டியை பின்தொடர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறான். அந்த வண்டிக்குள் இருப்பது ஆரியக்கன்தான் அவன் தெரிஞ்சுனுட்டான் அப்படின்னா, டெஃபினட்டாக அவன் அந்த வண்டியிலேருந்து இறக்கிட்டு வேற எங்கேயோ அழைச்சிட்டு போயிருப்பான், வேற எங்கேயோ பக்கிருப்பான், வேற ரூட் எடுக்கலாம் நம்போன்னு ஏதாவது சொல்லியிருப்பான். ஹீ இஸ் நாட் அவேர், சர்வீலக்கன் இஸ் நாட் அவேர் தட் ஆரியக்கன் இஸ் இன்சைட் த காரேஜ். அது ஒன்று. இன்னொன்று, பை திஸ் சந்தனக்கன் என்ன புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, சர்வீலகன் வாஸ் த காஸ் ஹாஸ் ஹெல்ப்டு ஆரியகா டு எஸ்கேப் ஃப்ரம் த ஜெயில். அதையும் தெரிஞ்சுக்கிறான். பவத்து இருக்கட்டும், பிரதான தண்டதாரகா வீரகா ராஜ பிரத்யேகாரி விரோதிதா. என் ஸ்டேட்டஸ் இப்போ என்ன, சர்வீலகன் இவனை ஃபாலோ பண்ணின்னு போகிறான், தப்பிச்சுட்டான். நான் என்னுடைய ஸ்திதி இப்போ என்ன அப்படின்னா, பிரதான தண்டதாரகா முக்கிய இதில் இருக்கிற பொசிஷனில் இருக்கிற வீரகனானவன், மேலும் அவன் எப்படி அப்படின்னா ராஜ பிரத்யேகாரி, அவன் வந்து ராஜாவுக்கு விஸ்வாசத்துக்கு பாத்திரமான அவனை விரோதித்தாக, என் நான் வந்து விரோதம் பண்ணிவிட்டேன். தது யாவது அகமபி புத்திர பிராத்ரு பரிவிருத்தகா ஏத்தமேவ அனுபவிச்சாமி, புள்ள பிரதரோட இருக்கிற மாதிரி நானும் இவாளையே ஃபாலோ பண்ணுறேன்னு இந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். இது நிஷ்காந்தா. சரியா, அவனும் போயிடுறான் அந்த வண்டியை இது பண்ணிட்டு. இந்த ஆறாவது அங்கம் இது பிரவகண விபர்யோ நாம ஷஷ்டோ அங்கா, வண்டியினுடைய மாற்றம், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ். இவன் அந்த வண்டியில் வசந்த சேனா சகாரன் வண்டியில், வசந்த சேனா போக வேண்டிய வர்தமானக்கன் வண்டியில் இவன் நம்ம ஆரியக்கன் போகிறதுனால பிரவகண விபர்யம், ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த கார்ட்ஸ் கேரேஜ் அப்படிங்கிற ஒரு ஷஷ்டம் அங்கம் முடிஞ்சுடுத்து.